உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் எண்ணெய் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கோவிலிலிருந்து முதல்கட்டமாக 600 லிட்டர் சமையல் எண்ணெய் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 92,000 லிட்டர் பயன்படுத்தப்பட்ட பழைய எண்ணெய் பயோடீசல் தயாரிக்க அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 75,000 லிட்டர் பயோடீசலாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மனை தொடர்ந்து ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் பிரசாதம் தயாரிக்க பயன்படும் எண்ணெய்களை பயோடீசலாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டத்தில் ஹோட்டல்கள், கோவில்கள்